இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு 2021ல வெளியான லீஜன் ஜி தி ஆர்ஜின் ஆஃப் த காட்ஸ் அப்படினு ஒரு சூப்பரான சைனீஸ் கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. என்ன அந்த அளவுக்கு தரமான ஒரு கதை. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. பூமியில இருக்க மக்கள் எப்ப குழப்பத்துல இருக்காங்களோ அந்த நேரத்துல அதே பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க நட்சத்திர கடவுள் வானத்துக்கு பறந்து அங்க இருக்க சொர்க்கத்தோட கதவுகளை திறப்பாங்களாம். அது மூலமா உள்ள இருந்த ஆயிரக்கணக்கான கடவுள் பூமிக்கு வந்து மக்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையுமே அழிச்சிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கே போயிடுவாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு வாய்ஸும் கட் ஆகுது. அடுத்து சொர்க்கத்துல இருக்க ஒரு தளபதியை காட்டுறாங்க. ஆனா நம்ம இனிமே இவரை தாடிக்காரன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். பறக்கும் மலைகளுக்கு மேல உட்கார்ந்து தியானத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நரகத்தோட கதவுகளுக்குள்ள இருந்து உடம்பு ஃபுல்லா நெருப்போட குட்டி குட்டியான வெட்டுக்கிளி பூச்சிகள் அங்க இருக்க தாடிக்கார ஆள் உடம்பையே தாறு மாறா கடிக்குது. ஆனா இவர் தான் தேவலோகத்தோட படை தளபதியாச்சே, அதனால வந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்த அடுத்த நிமிஷமே அங்க இருக்க அரக்க பூச்சிகள் எல்லாம் நேரா பூமியை நோக்கி கிளம்புது. அந்த நேரம் பார்த்து ஒரு பட்டாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமா பறந்து தாடிக்காரன் கையிலேயே வந்து உட்காரும். உடனே தாடிக்காராலும், என்னதான் நீ ஒரு ஏஞ்சலா இருந்தாலும் கூட பூமிக்கு உன்னோட உதவி தேவை. இந்த இடத்த விட்டு நட்சத்திர கடவுளோட வீட்டுக்கு போ, அங்க இருக்க குட்டி பசங்களை நீ தான் காப்பாத்தணும். உடனே பட்டாம்பூச்சியா இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல நரகத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த பூச்சிகளுக்கு என்னாச்சுன்னு பாக்க பக்கத்துல இருக்க ஜாங் அப்படிங்கிற நகரத்துக்குள்ள இருக்க மக்களை கொடூரமா தாக்கிட்டு இருக்கு. சரி இங்கதான் எப்படின்னு வில்லனோட மந்திர டவர் ஒன்னு இருக்கும், அதுக்குள்ள இருக்க ஆளுங்களை கூட கொடூரமா சாகடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சண்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா தம துண்டு வெட்டுக்கிளியே என்ன பண்ண முடியும்? கத்திய வச்சு வெட்டவா முடியும்? இது மூலமாவே அந்த பூச்சி கையில கிடைக்கிற ஆளுங்களை கொடூரமா சாகடிக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையுமே இந்த படத்தோட வில்லன் கூடவே அவனோட அடியாலும் பாத்துக்கிட்டேதான் இருக்காங்க. உடனே அந்த வில்ல பயணம், ஏவியன் குளத்துல இருக்க நட்சத்திர கடவுள் சொர்க்கத்துல இருக்க கதவுகளை திறக்கிறதுக்காக போவான். நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, நட்சத்திர கடவுள் உடம்புக்குள்ள இருக்க பவரையும் அவனோட பறக்கிற ரெக்கை நம்ம எடுக்கணும். அது மட்டும் கிடையாது, நரகத்தோட கதவுகளை திறந்தா நான் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ராஜா. உடனே இந்த இடத்தை விட்டு வில்லனும் அவனோட ஆளும் பக்கத்துல இருக்க ஏவியன் கிராமத்துக்கு வராங்க. ஏற்கனவே அந்த கொடூரமான வெட்டுக்கிளி பூச்சிகள் எல்லா மக்களையுமே தாக்கிருக்கும்ல, அதுங்களை தடுக்கிறதுக்காக பாவம் இந்த நட்சத்திர கடவுள் சண்டை போட்டு உடம்பு ஃபுல்லா காயங்களோட நிக்கிறாப்ல. அங்க வந்த வில்லனும் நட்சத்திர கடவுளை பார்த்து, இந்த பார் தம்பி, உன் உடம்புக்குள்ள இருக்க பவரை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, அப்படி இல்ல என்னோட கையால கொடூரமா கொல்லப்படுவ. என்னதான் நட்சத்திர கடவுளா இருந்தாலுமே கூட உடம்புல ரொம்ப வீக்கா இருக்காரு, வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இப்ப இவருக்கு பலமே கிடையாது. சடனா அந்த நேரம் பார்த்து எக்கச்சக்கமான குண்டு வில்லன் மேலேயே வெடிக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறப்ப அது சொர்க்கத்தோட தாத்தா. பதிலுக்கு வில்லனும், என்னப்பா முன்னாடி விட ரொம்ப கோழையாயிட்ட போல, எனக்கே தெரியாம மறைஞ்சிருந்து குண்டு போட்டுட்டு இருக்க. ஆமா ஆமா சார், அப்படியே நேர்மையோட மறுபக்கம் நேருக்கு நேராதான் சண்டை போடணுமோ, போடா வென்ன. இதே மாதிரியே ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க உடனே நட்சத்திர கடவுளும் தான் உடம்புக்குள்ள இருந்த பவரை, கூடைக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்குல்ல, அதுல ஒண்ணு ஏவியன் குளத்தோட குழந்தைக்கு அதுக்குள்ள டக்குன்னு அந்த வில்லனோட அடியால் வந்து அந்த வில்லப்பையனை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கத்துல ஜாங் நகரத்தோட ராஜா பக்கத்துல இருக்க ஏவியன் கிராமத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அங்க வந்த சொர்க்கத்தோட தாத்தாவும், இந்த பருப்பா இவங்க ரெண்டு பேருமே கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உன் குடும்பத்துல இருக்க குழந்தை பொண்டாட்டின்னு எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால இதுக்கு அப்புறமா நீ தான் இந்த ரெண்டு குழந்தைகளையுமே பாத்துக்க போறன்னு அங்க இருக்க ஜாங் ராஜா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தை நட்சத்திர கடவுளோட குழந்தை, இன்னையில இருந்து 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் குழந்தைகளை தேடி நான் வருவேன். நம்ம இனிமே இந்த குழந்தைகளை ஹீரோ ஹீரோவோட தம்பி அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாமா? இப்ப அந்த தம்பி உடம்புக்குள்ள தான் நட்சத்திர கடவுளோட பவரே இருக்கு. அப்பதான் அந்த தாத்தாவும், இந்த பருப்பா சரியா 18 வருஷம் கழிச்சு ஹீரோவோட தம்பியை மட்டும் தனியா கூட்டிட்டு மலைக்கு போடுவேன், அது மூலமா அவனுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து நட்சத்திர கடவுளாவும் மாத்துவேன். ஏன்னா 18 வயசு ஆனா மட்டும்தான் தம்பி உடம்புக்குள்ள இருக்க ரெக்கைக்கு முழுமையான வளர்ச்சி கிடைக்கும். சொன்ன எல்லாத்துக்குமே ராஜாவும் சரின்னு சம்மதிக்க இந்த இடத்துல அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்து சரியா 18 வருஷம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்
நினைச்சு அதை விட பயங்கரமா சிரிக்கறானுங்க. அடுத்த சீன்லயே கீழ விழுந்த ஹீரோவும் நேரா வீட்டுக்கு வந்துட்டான். கூடவே அந்த சிரிச்சானுங்க பாத்தீங்களா ஒரு சில பேரு அவங்களும் முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சறானுங்க. உண்மையே சொல்ல போனா ஹீரோவை பார்த்து யாரும் பயப்பல்ல பக்கத்துல இருக்க ஹீரோவோட தம்பியை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறானுங்க. ஏன்னா ஹீரோ எப்பயுமே ஒரு விளையாட்டு புள்ள ஒழுங்கா படிக்க மாட்டான் ஒழுங்கா சண்டை போட கத்துக்க மாட்டான் எல்லாத்துலயுமே அறகுறை. இதுவே தம்பின்னு வைங்களேன் சண்டை போறது படிப்புன்னு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அந்த சிரிச்ச பசங்களும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் கேட்பான் எதுக்காக எனக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. பதிலுக்கு தம்பியும் இந்த பாரு உன்னை பாதுகாக்கிறது என்னோட வேலை இதத்தான் என்கிட்ட அப்பாவும் சொல்லிருக்காரு. என்னதான் ஹீரோவுக்கு தம்பி மேல பொறாம இருந்தாலும் கூட அதை விட அதிகமான பாசம் இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோவும் தம்பியும் தன்னோட அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு பொண்ணு நிக்கிறா பாத்தீங்களா அதுதான் அந்த தாத்தா அனுப்பி வச்ச பட்டாம்பூச்சி அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின். உடனே அந்த ராஜாவும் ஏண்டா எப்ப பாரு சேட்டை புடிச்ச பயலா இருக்கியே எப்பதான் ஒழுங்கா படிக்க போற உனக்கான தற்காப்பு கலைகளை கத்துக்க போற. உடனே ஹீரோவும் தம்பி உடம்புக்குள்ளதானே கடவுளோட பவர் இருக்கு அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் கத்துக்கணும். சொல்ல போனா எனக்கு ராஜ பதவி மேல கூட ஆசை கிடையாது ஒழுங்கா சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் இதுதான் எனக்கு இருக்க ஒரே ஒரு வேலை. இப்ப கூட பாருங்களேன் உங்கள்ட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா நான் இதே இடத்துல தூங்க போறேன்னு டக்குன்னு படுத்துருவான். உடனே ஹீரோவோட அப்பாவும் ஏண்டா ஒரு நாட்டோட ராஜா என் பேச்ச கூட கேட்காம நீ பாட்டுல படுத்திருக்க. அப்ப கரெக்டா தம்பியும் உள்ள போந்து அப்பா விடுங்கப்பா அவனை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேக்குறேன் முதல்ல உன்ன மிதிக்கணும்டா எப்ப பாரு உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பாரு அவன் ஒரு ஏழ்றையாதான் வளர்ந்து நிக்கிறான். சரி அதையெல்லாம் விடுங்க சொர்க்கத்தோட தாத்தா என்கிட்ட ஒரு மேப்ப கொடுத்தாரு உனக்கு தான் சரியா 18 வயசு ஆயிடுச்சு அதனால உன் உடம்புக்குள்ள இருக்க சக்திகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக வடக்கு திசையில இருக்க ஒரு மலைக்கு நீ போகணும் அதுக்கான மேப் தான் இது. கூடவே கடந்த 18 வருஷமா நட்சத்திர கடவுளுக்கான ஆயுதமும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுதத்தை யார் எடுக்க தகுதியான ஆளோ அவங்களால மட்டும்தான் அதை எடுக்கவே முடியும். ஒருவேளை அங்க இருக்க சிலையை உடைச்ச கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். இதையெல்லாம் கேக்குற ஹீரோவும் ஹீரோயினும் அப்படின்னா நாங்க ரெண்டு பேருமே தம்பிக்கு பாதுகாப்பா போறோம். இது எனக்கு பாதுகாப்பா டே நான் தாண்டா உனக்கே பாதுகாப்பா இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ எதையுமே பெருசா கண்டுக்காம அங்க இருக்க அப்பா கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு மூணு பேருமே காடு மேடு மலைன்னு கடந்து பக்கத்துல இருக்க ஒரு குகைக்கு வந்திருக்காங்க. வழியிலேயே அங்க இருக்க சுவர்கள்ல யாராவது தப்பி தவறி அங்க இருக்க மந்திர கம்பை எடுக்கும் போது சிலையை உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய சாபத்துக்கு உள்ளாவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுமே தம்பிகாரனுக்கு வயித்த கலகுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகையை விட்டு வெளியில வந்து பார்த்தா வழியிலேயே எக்கச்சக்கமான கல்லறை மாதிரி இருக்கு. சடனா தரைக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் முன்னாடி வந்து நிக்கும். உடனே ஹீரோவும் ஹீரோயினும் என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்க அதுல இதுக்கு முன்னாடி நட்சத்திர கடவுளா இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்பதான் ஹீரோவுக்கும் தம்பிக்கும் செம்ம டவுட். இப்ப நட்சத்திர கடவுள் யாரு நம்ம ஹீரோவோட தம்பி தான் இல்லையா அப்படின்னா அவன் பேர் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருக்கணும். ஆனா இங்க நம்ம ஹீரோவோட பேர் பொறிக்கப்பட்டிருக்கு தம்பியோட பேரை காணோம். இருந்தாலும் கூட ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம முன்னாடி இருக்க சுவரை நான் உடைக்க போறேன்னு கைய வச்சு குத்துறான். அடுத்த நிமிஷமே அங்க இருக்க சுவரே டம்முன்னு வெடிக்குது. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயினும் தம்பியும் இந்த பர்றா உனக்கு அவ்வளவு பலம் எல்லாம் கிடையாது ஏதோ எதிர்ச்சியால அங்க இருக்க சுவரே வெடிச்சு போயிருக்கு அதுக்காக நீ ஒரு பலசாலி நீ தான் அடுத்த கடவுள் அப்படின்னு எந்த ஒரு பிளானையும் போடாத. பதிலுக்கு ஹீரோவும் இந்த பாரு தம்பி நீ ஏன் அந்த பதவியை கொடுத்தாலும் எனக்கு வேணாம் ஏன்னா நான் சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மூணு பேருமே இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முன்னாடியே ஒரு கடவுளோட சிலை இருக்கு அதோட கையில தான் அந்த மந்திரவாதி தாத்தா சொல்லிருப்பாருல நட்சத்திர கடவுளுக்கான மந்திர ஆயுதம் அதுவும் அங்கதான் இருக்கு. உடனே ஹீரோவோட தம்பியும் அங்க இருக்க ஆயுதத்தை எடுக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து கைய வச்சு இழுக்கிறான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. ஒரு கட்டத்துல அந்த ஆயுதத்தோட பவரே நம்ம தம்பிகாரனை தூக்கி அடிக்குது. இத பார்த்ததுமே ஹீரோவுக்கு செம்ம கடுப்பு. ஏன்னா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கூட ஹீரோவுக்கு தான் தம்பி அப்படின்னா அளவு கடந்த பாசம் இருக்கு. அதனால ஹீரோவே அந்த மந்திர கம்பை எடுக்கலான்னு இவன் மட்டும் முன்னாடி வந்து நிப்பான். பின்னாடி இருக்க ஹீரோயினும் கத்துறாங்க ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா உன் தம்பிதான் அடுத்த நட்சத்திர கடவுள் அவனால மட்டும்தான் அங்க இருக்க மந்திர கம்பை எடுக்க முடியும்னு சொல்லுவா. என்னதான் சொன்னாலும் கூட ஹீரோ அதையெல்லாம் காதலியே வாங்காம அங்க இருக்க மந்திர கம்பியை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த மந்திர ஆயுதம் கையோட வந்துரும். நம்ம ஹீரோயினுக்கும் தம்பிக்காரனுக்கும் அவ்வளவு ஷாக்கு. ஏன்னா யார் உண்மையான நட்சத்திர கடவுளோ அவங்களால மட்டும்தான் அந்த மந்திர ஆயுதத்தையே எடுக்க முடியும். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து வில்லனை காட்டுறாங்க. கடந்த 18 வருஷமா எக்கச்சக்கமான தீய சக்திகளை வச்சு இவனும் நிறைய பூஜைகளை பண்ணி தன்னோட சக்திகளையும் அதிகப்படுத்திருக்கான். அதே டைம்ல வில்லனோட அடியால் அங்க வந்து தலைவரே நம்ம நினைச்ச மாதிரியே நட்சத்திர கடவுளோட ஆயுதத்தை யாரோ எடுத்திருக்காங்க. பதிலுக்கு வில்லனும் அப்படின்னா இந்த முறை நட்சத்திர கடவுள் உடம்புக்குள்ள இருக்க பவர் எல்லாத்தையுமே நானே எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி வில்லனும் அவனோட ஆளும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல மலைக்கு போன ஹீரோவோட தம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. இத பாக்குற ஹீரோவோட அப்பா கூடவே அங்க இருக்க மத்த ஆளுங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அடுத்த நட்சத்திர கடவுள்னு தம்பிகாரன் பேரை சொல்லி கோஷமிட்டுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே சொர்க்கத்தோட தாத்தாவும் நிப்பாரு. இவங்க தம்பிகாரனை பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து கையில மந்திரக்கம்போட ஹீரோ அங்க வராங்க. அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஒண்ணுமே புரியல. நட்சத்திர கடவுளால மட்டும்தான் மந்திர கம்பையே எடுக்க
முடியும். அப்புறம் எப்படி இவன் எடுத்தான் புரியாம மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்க கரெக்ட்டா ஹீரோ உள்ள போந்து ஐயோ நான் அந்த மந்திர கம்பெல்லாம் எடுக்கலப்பா எடுத்தது எல்லாமே தம்பிதான் வர வழியில ரொம்ப நேரம் தூக்கிட்டு வரவும் தம்பிக்கு கை வலிச்சிருக்கும்ல அதுக்காக தான் மந்திர கம்ப நான் கொஞ்ச நேரம் வாங்கிட்டு வந்தேன் மத்தபடி எதுவுமே கிடையாது இதையெல்லாம் கூட இருந்து கேக்குற ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல பதிலுக்கு அந்த தாத்தாவும் சரி பக்கத்துல இருக்க தம்பியாச்சும் வாயை திறந்து உண்மையை சொல்லுவான் பார்த்தா அவனும் கமுக்கமாவே இருக்கான் ஹீரோயினுக்கு செம கடுப்பு தம்பியை மட்டும் தனியா கூப்பிட்டு நீ அந்த மந்திர கம்பியை எடுக்கல அப்புறம் எதுக்கு உண்மையை பத்தி அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்லல இத பாரு கரெக்டா 18 வருஷமா நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் தான் அடுத்த நட்சத்திர கடவுள் அப்படின்னு அதுக்கான படிப்பு திறமை ஏன் சண்டை பயிற்சி முதற்கொண்டு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருந்திருக்கேன் சொல்ல போனா அது எனக்கு வெறும் ஆசை மட்டும் கிடையாது அது ஒரு கனவு உலகத்தை நான் தான் காப்பாத்த போறேங்கிற நல்ல கடமை எனக்கு இருக்கு அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு தம்பியும் சொல்ல ஹீரோயினால பதில் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்த தாத்தாவும் தம்பிய மலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல பதிலுக்கு அங்க இருக்க அப்பாவை பாருங்க இதுக்கப்புறம் நீதான்பா இந்த உலகத்தையே காப்பாத்த போற இத்தனை வருஷமா உன்னை கட்டி காப்பாத்தி ஒரு நல்ல பையனா வளர்த்திருக்க ராஜாவா இருந்தாலும் கூட நட்சத்திர கடவுளுக்கு முன்னாடி தலை வணங்குவாரு இது எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோவும் எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் உன்ன மிஸ் பண்ணுவேன் அதை விட நீ என்ன மிஸ் பண்ணுவ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டு தாத்தாவும் தம்பியை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போயிடுவாரு சரி தாத்தா சொன்ன மாதிரியே மலைக்கு மேலதான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு வந்திருக்காங்க தம்பிக்கு செம டவுட் என்னாச்சு எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேப்பான் அப்பதாங்க இந்த தாத்தா பைபிள்ல ஒரு குண்ட தூக்கி போடுறான் அவன் கிட்ட இருக்க மந்திர கம்ப வாங்கிட்டு உண்மையாலுமே நீ ஒரு நட்சத்திர கடவுள் கிடையாது சரியா 18 வருஷத்துக்கு முன்னாடி நட்சத்திர கடவுள் தான் உடம்புக்குள்ள இருந்த பவரை நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளதான் மாத்திருக்காரு அதுலயும் முக்கியமா நட்சத்திர கடவுளோட பவர்ல பாதி உன் உடம்புக்குள்ள இருக்கு அதாவது புயல் இறக்கைகள் உண்மையான நட்சத்திர கடவுள் ஹீரோ மட்டும்தான் அவனுக்கு தீய சக்தி மூலமா ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தடுக்கிறதுக்காக அவனோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் நட்சத்திர கடவுள் அவரோட பவர்ல பாதிய உன் உடம்புக்குள்ள வச்சாரு நீங்க சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன் பதிலுக்கு தாத்தாவும் நம்புறத தவிர வேற வழியே கிடையாது சொர்க்கத்தோட கதவுகளை திறக்கணும் அப்படின்னா நட்சத்திர கடவுளோட பவரும் நட்சத்திர கடவுளோட ரெக்கைகளும் ஒன்னா சேரணும் அதாவது உன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ரெக்கைகளை நீ ஹீரோ கிட்ட கொடுக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் சொர்க்கத்தோட கதவுகளையே திறக்க முடியும் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட தம்பி அதையெல்லாம் கேட்காம தன்னோட அப்பாவையும் ஹீரோவையும் பாக்கலான்னு பக்கத்துல இருக்க ஜாங் நகரத்தை நோக்கி கிளம்புறான் சடனா அப்போன்னு பார்த்து ஹீரோவோட அப்பாவும் அங்க வராரு என்ன மன்னிச்சிரு அந்த தாத்தா சொன்னது எல்லாமே உண்மை உண்மையான நட்சத்திர கடவுள் நீ கிடையாது அது உன்னோட அண்ணன் உனக்கு இருக்க ஒரே ஒரு வழி ரெக்கைகளை எடுத்து உன் அண்ணன் கிட்ட கொடு பதிலுக்கு தாத்தாவும் என்ன மன்னிச்சிரு நீ இறந்து போயிடுவ அப்படின்னா நட்சத்திர கடவுள் நான் இல்லங்கிற உண்மை உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல பதிலுக்கு ஹீரோவோட அப்பாவும் எனக்கு தெரியும் அதுக்காக தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி தலை வணங்கி நின்ன அப்படின்னா இத்தனை வருஷம் நான் தான் நட்சத்திர கடவுள்னு போய் சொல்லி என்னையே ஏமாத்திருக்கீங்கல்ல நீங்க சொன்ன எல்லா உண்மையுமே என் அண்ணனுக்கு தெரியுமா ஒருவேளை என் அண்ணன் நான் இறந்து போறதுக்கு சம்மதிச்சா கண்டிப்பா என்னோட புயல் இறக்கைகளை தரேன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுமே தாத்தாவுக்கு செம கடுப்பு முன்னாடி இருக்க தம்பி கூடயே சண்டை போடலான்னு பாப்பானுங்க ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா வில்லனோட அடியால் உள்ள பூந்து தாத்தா கூடயே படு பயங்கரமான சண்டை இந்த கேப்ல அங்க இருந்த தம்பி இருந்தான் பாத்தீங்களா அவனை மட்டும் வில்லன் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான் அது மட்டும் இல்ல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏவியன் அப்படின்னு ஒரு கிராமத்தை காட்டினாங்கல்ல அந்த கிராமத்துக்கு தம்பியை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துலதான் உங்க அப்பாவுக்கு என்னாச்சுங்கிற உண்மைய நான் உனக்கு புரிய வைக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க தம்பிக்கு முன்னாடி ஒரு சில இல்லூஷனை காட்டுவாங்க அதுல இப்ப இருக்க அந்த ஜாங் நாட்டோட ராஜா இருக்காரு பாத்தீங்களா அவருதான் நம்ம தம்பியோட அப்பாவையே கொடூரமா சாகடிக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா இது எதுவுமே உண்மை கிடையாது தம்பி தான் பக்கம் வரணுங்கிற எண்ணத்துல வில்ல பையன் வேணும்னு பொய்யான ஒரு காட்சிகளை காட்டிக்கிட்டு இருக்கான் இது எதுவுமே தெரியாம வில்லனோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்டு அந்த தம்பிகாரனும் வில்லன் கூட்டத்திலேயே சேர்ந்துட்டான் அது மட்டும் கிடையாது தன்னோட வளர்ப்பு அப்பாவையே கொல்லணுங்கிற எண்ணத்துக்கே வந்துட்டான் பதிலுக்கு அந்த வில்லனும் டபார் தம்பி இத்தனை வருஷமா உன் குடும்பமே உன்னை ஏமாத்திருக்கு இதுக்கு மேலயும் அவங்களோட பேச்சு கேட்டு உன்னோட இறக்கைகளை கொடுத்தன்னு வை கண்டிப்பா நீ தான் இறந்து போவ ஆனா இதுவே நான் சொல்றத கேட்டு தீய சக்தி வழியா போன அப்படின்னா கண்டிப்பா நான் உன்ன நட்சத்திர கடவுளா மாத்துறேன் அதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா கேக்குறப்ப பதிலுக்கு அந்த தம்பியும் சரின்னு சம்மதிக்கிறான் இன்னொரு பக்கத்துல தாத்தாவும் வீட்டுக்கு வந்த ஹீரோவோட அப்பாவும் நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க பதிலுக்கு ஹீரோவும் சின்ன வயசுல இருந்தே நட்சத்திர கடவுள் பதவிக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது அது என்னோட தம்பிக்கு மட்டும்தான் பொருத்தமான ஒண்ணு இப்ப வேற வில்லன் என் தம்பியை தூக்கிட்டு போயிட்டான் சீக்கிரமே அவனை காப்பாத்தணும் இந்த இடத்த விட்டே கிளம்பலான்னு சொல்ல ஹீரோவோட அப்பாவும் தாத்தாவும் முடியாதுன்னு தடுக்கிறாங்க இந்த பார் தம்பி நீ தான் நட்சத்திர கடவுள் இன்னையில இருந்து சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறமா நரகத்தோட கதவுகளை திறப்பான் ஆனா அதுக்குள்ளேயே நீ நட்சத்திர கடவுளா
வரணும். அப்படின்னா மட்டும்தான் உன்னால சொர்க்கத்தோட கதவுகளை திறக்க முடியும். சொல்றத மட்டும் தெளிவா கேளு. நீ ஒரு முழு கடவுளா மாறணும் அப்படின்னா உன் தம்பி கிட்ட இருக்க புயல் இறக்கைகளை நீ எடுக்கணும். இவ்வளவு விஷயத்த சொன்ன அப்பாவும் தாத்தாவும் ரெக்கைகளை எடுத்துட்டா தம்பி இறந்து போயிருவாங்கிற விஷயத்த பத்தி வாயை கூட திறக்கல. நினைக்கிறத விட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரமா நீ என் கூட மலைக்கு வரணும். அங்க வந்து பயிற்சி எடுத்தா மட்டும்தான் உன்னால நட்சத்திர கடவுளா மாற முடியும். இப்ப வில்லன் கிட்ட இருக்க தம்பியை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹீரோவுக்கு பவர் வேணும் இல்லையா? அதுக்காகவே நம்ம ஹீரோவும் தாத்தா கூட மலைக்கு போறதுக்கு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் தாத்தா இவங்க மூணு பேருமே பூமியை விட்டு வானத்துக்கு மேல இருக்க பறக்கிற நகரத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்து வில்லன் கூட இருக்க தம்பிக்கு என்னாச்சுன்னு பாக்க, ஏற்கனவே இந்த வில்ல பையன் நிறைய மந்திர சடங்கெல்லாம் பண்ணிருப்பான். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து தம்பிய அந்த மேடைக்கு நடுவுல உட்கார வச்சிருக்கான். இப்ப இந்த மேடையை சுத்தி மொத்தமா நாலு விதமான அரக்க மிருகங்களோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. தான் உடம்புக்குள்ள இருக்க பவரை பத்தி தம்பி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறானோ அந்த அளவுக்கு வெளியில இருக்க அந்த சாத்தான் பவரும் தம்பி உடம்புக்குள்ளேயே வந்துரும். ஏற்கனவே தம்பி தான் செம்ம கடுப்புல இருக்கல, அதனால இவன் ஒரு பக்கத்துல கொடூரமான பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல மலைக்கு வந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்க, அங்க இருக்க அந்த தாத்தா இதுக்கு முன்னாடி இருந்த நட்சத்திர கடவுளோட நரம்பு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரியே நம்ம ஹீரோவோட நரம்பு மண்டலத்திலயுமே கொஞ்சம் கொஞ்சமா ஊசியை வச்சு குத்துறாரு, அதாவது இந்த அக்கு பஞ்சர் மாதிரி. இது மூலமா இறந்து போன நட்சத்திர கடவுளோட பவர் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவரும் குத்தி பாக்குறாரு, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஹீரோவுக்கு செம்ம கடுப்பு. யோ தாத்தா, உண்மையாலுமே உனக்கு மந்திரம் தெரியுமா இல்ல என் உடம்ப குத்தி குத்தி பஞ்சராக பகிரியா? பதிலுக்கு அந்த தாத்தாவும், அட இருப்பா, இப்பதான் முதல் முறையா ஊசியவே குத்தி பாக்குறேன். எது முதல் முறையா குத்தி பாக்குறியா? யோ, என்கிட்ட என்னையா சொன்ன, தப்பி தவறி ஊசிய மாத்தி குத்துனா மேல போயிடுவாங்கன்னு? அட ஆமாப்பா, நீதான் நட்சத்திர கடவுளாச்சே, அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். அட போயா, உன் சகவாசமே வேணான்னு ஹீரோவும் எஸ்கேப் ஆகலாமே பாக்க, அப்ப அந்த தாத்தாவை பாருங்க, கையில வச்சிருக்க ஊசிய வச்சு தாறுமாறா உடம்பு ஃபுல்லா குத்துறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள நட்சத்திர கடவுளோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இதே டைம்ல வில்லனும் தம்பிய பார்த்து, தப்பாருப்பா, உன் உடம்புக்குள்ள இருக்க அந்த புயல் இறக்கைகள் உனக்கு வேணும் அப்படின்னா உன்னோட சொந்த பந்தம் பாசம் நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த புயல் இறக்கைகள் உனக்கு சொந்தமாகும். உன்னை தத்தெடுத்து வளர்த்த அப்பாவே உன்னை கொல்ல பாத்துருக்கான், அப்படிப்பட்ட சொந்தம் உனக்கு வேணுமா? உன்னோட அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? உன்னோட புயல் இறக்கைகளை எடுக்கிறதுக்காக மேல் உலகத்துல இருக்க தாத்தா கூட ஒண்ணு சேர்ந்து மந்திரங்களையும் சக்திகளையும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட அண்ணனை மறுபடியும் பூமிக்கு வர வச்சு அவன் உடம்புக்குள்ள இருக்க பவரை நீ எடுத்து பண்ண சொல்லு. அதுக்காண்டி நான் ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கறேன். அப்பா மேலையும் ஹீரோ மேலையும் இருக்க கோவத்தால தம்பியும் சரின்னு சம்மதிக்கிறான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட அப்பா தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்கலாமேன்னு பாப்பாரு. அப்பதான் இவரும் கவனிக்கிறாரு, வீட்டோட கதவு திறக்கப்பட்டிருக்கு. சரின்னு அதை மூடிட்டு மறுபடியும் தூங்கலாமேன்னு பாக்க வில்லன் கூட இருந்த தம்பிகாரன் இங்க நிக்கிறாங்க. அவ்வளவுதான், அப்பங்காரனா கொத்தாவே தூக்கியாச்சு. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ அங்க இருக்க தாத்தா கூடயே படு பயங்கரமா சண்டை பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா முடிவு நம்ம ஹீரோ தெரியாதனமா தரையிலேயே தொப்புன்னு விழுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி மந்திர எழுத்துக்கள் அங்க இருக்க தாத்தா கிட்ட சொல்லும். இந்த விஷயத்த பார்த்து ஹீரோவுக்கு செம்ம கடுப்பு. இந்த பரியா தாத்தா, சீக்கிரமா எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தணும், என்ன இந்த இடத்த விட்டு இறக்கி விடுன்னு சொல்ல பதிலுக்கு அந்த தாத்தாவும், இங்க பாரு, உன் தம்பிக்கு உன்னை விட இப்ப அதிகப்படியான பவர் இருக்கு. ஏன்னா வில்லன் அவனோட சக்திகள்ல பாதிய அவனுக்கு கொடுத்திருக்கான். ஒருவேளை நீ உன் தம்பி கூட சண்டைக்கு போனாலும் கூட கண்டிப்பா அவன் தான் உன்ன தோற்கடிப்பான். முடிவு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பாவோட உயிரையும் காப்பாத்தணும், வில்லன் கிட்ட இருக்க என் தம்பியவும் காப்பாத்தணும். உடனே தாத்தாவும், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். என்கிட்ட ஒரு மந்திர பழம் இருக்கு, இதை நீ சாப்பிட்டா உனக்கு அதீத சக்தி கிடைக்கும். கூடவே ஒரு பிரச்சனையும் இருக்கு, இந்த பழத்தோட பேரே ஒப்பந்த பழம். அதாவது நீ ஒரு ஒப்பந்தத்தை போட்டா மட்டும்தான் இந்த பழம் உனக்கு வேலை செய்யும். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இந்த உலகத்தை நீ காப்பாத்தணும்னா நீ என்ன பண்ண போற? பதிலுக்கு ஹீரோவும், என்னோட வாழ்க்கையை கூட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப கூட இருக்க ஹீரோயினும் எதையோ ஒன்ன சொல்ல வருவாங்க, ஆனா அப்பா அந்த தாத்தா பைப்புல தடுத்து அவளோட வாயவும் கட்டி போட்டுருவாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புக்குள்ளேயே அந்த மந்திர பழத்தோட பவரையும் அனுப்புறாரு. இன்னொரு பக்கத்துல தம்பியும் அப்பாவை கூட்டிட்டு வந்து, ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம், கடந்த 18 வருஷமா நான் தான் நட்சத்திர கடவுள்னு என்கிட்டயே போய் சொல்லி என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்கல்ல, எவ்வளவு நல்லவனா இருந்தேன், பாத்தியா இப்ப உங்களால நான் எவ்வளவு கெட்டவனா இருக்கேன். நல்லதோ கெட்டதோ கண்டிப்பா நான் நட்சத்திர கடவுளா மாறுவேன் சொல்லி பக்கத்துல இருக்க அப்பாவுக்கு கம்பிய வச்சு ஒரே அட்டி மறுபடியும் ஒரே அடியா அடிச்சு கொள்ளலாமே பாக்க, கரெக்டா அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வராங்க. என்னாச்சு உனக்கு, நீ என்ன பைத்தியமா, அது நம்ம அப்பாடா, லூசு மாதிரி அவரையே கொல்ல பாக்குற? பதிலுக்கு தம்பியும், பரவாயில்லையே, அந்த தாத்தாவோட பேச்ச கேட்டு என்ன கொல்ல இங்க வந்திருக்க போல, எது கொல்றதா, எதுக்குடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? பதிலுக்கு தம்பியும், நான் பைத்தியமா, தம்பி தம்பின்னு என் மேல பாசமா இருந்தல்ல, இப்ப நீயே சொல்லு, என் உடம்புக்குள்ள இருக்க அந்த புயல் ரெக்கைகளை தனியா பிரிச்சா நான் இறந்து போயிடுவேன், இந்த உண்மையை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? எது இறந்து போயிடுவியா? இந்த பாரு சத்தியமா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, தாத்தா என்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்னே ஒன்னு, உன்கிட்ட இருக்க ரெக்கைய பேசி அமைதியா வாங்கிட்டு வர சொன்னாரு, தயவு செஞ்சு ரெக்கைகளை கொடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே
நல்லது. தம்பிக்காரனுக்கு சம கடுப்பு. பாத்தியா பாத்தியா நான் இறந்து போயிடுவேன் சொல்லிருக்கேன், ஆனா அப்ப கூட நீ அந்த ரெக்கைகளை கேக்குற. முட்டாள் மாதிரி பேசாத, அவ்வளவு சீக்கிரமா உன்னை நான் சாக விட மாட்டேன். இந்த உலகத்துல நீயும் அப்பாவும் தான் எனக்கு முக்கியம். பரவாயில்லையே, முன்ன விட ரொம்ப மாறிட்ட போல. அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன, நட்சத்திர கடவுள் பதவியில எனக்கு துளி கூட ஆசையே இல்லைன்னு. ஆனா இப்ப அந்த பதவிக்காக என்கிட்ட இருக்க புயல் ரெக்கைகளை வாங்க வந்திருக்க. ஏற்கனவே நான் இறந்து போயிருவேங்கிற உண்மை அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலும் கூட என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சாங்க. இப்ப நான் முடிவெடுக்கிறேன். அந்த வில்லன் சொன்ன மாதிரி எனக்குன்னு இருக்க சொந்தம் பந்தம் பாசம்னு எல்லாத்தையுமே வேணான்னு ஒதுக்குறேன். நீயா நானா மோதி பாக்கலான்னு ரெண்டு பேரு கடையில படு பயங்கரமான சண்டை. என்னதான் ஹீரோ சூப்பரா சண்டை போட்டாலும் கூட சண்டையோட முடிவு நம்ம ஹீரோவை அடிச்சு தம்பிகாரன் பறக்க விட்டுருவான். இத பாக்குற ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவையே தடுக்கலான்னு பாக்க இந்த தம்பிகாரன் அவளுக்கு கூட இறக்கம் காட்டாம டம்னு ஒரே அட்டி. உண்மைய சொல்ல போனா ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு லவ் இருக்கு. தன்னோட காதலிய அடிக்கிறாங்களேங்கிற கோபத்துல இவன் படு பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்க அவனுக்குள்ள இருக்க பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து தம்பிக்காரனுக்கு ஒரே அட்டி. ஆனா அப்ப கூட ஹீரோவை பாருங்க, தம்பியை அடிக்க மனசு இல்லாம அதே இடத்துலயே அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். உடனே தம்பியும் இதான் சாக்குன்னு சொல்லி தான் கிட்ட இருக்க கூர்மையான ஈட்டியை வச்சு ஓடி வந்து ஒரே குத்தா குத்தலான்னு பாப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து கத்துறாங்க, நீங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி, நீதான் உன்னோட அண்ணனை பாதுகாக்கணும்னு திரும்ப திரும்ப கத்த வேகமா கொண்டு வந்த ஈட்டிய பாதி அளவு மட்டும் உடம்புக்குள்ள குத்திடுவான். உடம்புல இருந்து ரத்தமா வடிய ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு சின்ன கிளுகிழப்ப அதாவது உடுக்கை மாதிரியான ஒரு பொம்மை கீழே விழும். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணனை சாகடிக்க மனசு இல்ல. ஏன்னா சின்ன வயசா இருக்கும் போது தம்பிதான் இந்த பொம்மைய அண்ணன்கிட்டயே கொடுத்திருப்பான். தான் கொடுத்த பொம்மையவே இத்தனை வருஷமா பாதுகாப்பா வச்சிருக்கான்னு தம்பிக்கு அண்ணன் மேல லைட்டா இறக்கம் ஏற்படுது. உடம்புல குத்தப்பட்ட ஈட்டியவே டக்குன்னு வெளியில எடுக்க பேச்சு முச்சே இல்லாம ஹீரோவும் அதே இடத்துல தொப்புன்னு விழுந்துருவான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக ராஜாவை காப்பாத்தின ஹீரோயின் மறுபடியும் ஜாங் நகரத்துக்கே வந்திருக்காங்க. முன்னாடியே சொர்க்கத்தோட தாத்தாவும் இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ கேப்பான், என் தம்பி உடம்புக்குள்ள இருக்க இறக்கைகளை தனியா எடுத்தா அவன் இறந்து போயிடுவானா? பதிலுக்கு அப்பாவும் தாத்தாவும் ஆமான்னு சொல்ல உடனே ஹீரோவும் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல? இத பாருங்க, இந்த உலகத்தை காப்பாத்தணும் அது எனக்கு நல்லாவே புரியுது. நட்சத்திர கடவுளா என்னோட வேலையை நான் ஒழுங்கா செய்வேன். ஆனா முக்கியமான இன்னொன்னு இருக்கு, என்ன ஆனாலும் சரி அவன் என்னோட தம்பி, எந்த சூழ்நிலையிலயுமே அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு பக்கத்துல மறுபடியும் வில்லன் கோட்டைக்கு வந்த தம்பி எக்கச்சக்கமான பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ணன் மேல இருக்க கோபம் அப்பா மேல இருக்க கோபம் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்குது. இது மூலமா வில்லன் கோட்டைக்குள்ள இருக்க நாலு சாத்தான் மிருகத்தோட பவர் எல்லாமே இப்ப தம்பி உடம்புக்குள்ள வந்திருக்கு. ஆக்சுவலா தம்பி எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, புயல் இறக்கைகளுக்காக. அந்த இறக்கைகள் இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால நட்சத்திர கடவுளா மாற முடியும். அடுத்து ஜாங் நகரத்துல இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் என்ன ஆனாலும் என் தம்பியை காப்பாத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நேரா வில்லன் கோட்டைக்கு வந்திருக்காங்க. ஆனா வழியிலேயே தம்பிகாரன் எக்கச்சக்கமான சக்திகளோட நிக்கிறான். உடனே ஹீரோவை பார்த்து, போன முறை உன்னை கொல்லாம விட்டுட்டேன், ஆனா இந்த முறை நான் உன்னை கொல்றத யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட படு பயங்கரமான சண்டை. நான் சொல்றத கேளு கேளுன்னு ஹீரோ என்னதான் சொன்னாலும் கூட தம்பி அதையெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல அதிகப்படியான பவர் கிடைச்சதால தம்பி உடம்புக்குள்ள இருந்த புயல் இறக்கைகள் முழுசா இவனுக்கே சொந்தமாயிடுச்சு. அடுத்த நிமிஷமே மின்னல் வேகத்துல உள்ள பூந்து ஹீரோவுக்கு லெப்ட் ரைட் நாட்டி ஒரு கட்டத்துல கூர்மையான ஈட்டிய வச்சு ஹீரோவோட நெஞ்சில ஒரே குத்து ரத்தமா ஊத்துக்கிட்டு இருக்கு. உடனே இதான் சாக்குன்னு சொல்லி ஒரு முழு நட்சத்திர கடவுளா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க பவரும் தம்பி உடம்புக்குள்ள வரணும். அதுக்காகவே வில்லன் பேச்ச கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர்ஸையும் இவனுக்குள்ள உள்வாங்கிப்பான். அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த பவரும் போயிடுச்சு, அதிகப்படியான காயம் வேற ஏற்பட்டிருக்கு. இது மூலமாவே நம்ம ஹீரோ அதே இடத்துல இறந்தும் போயிட்டான். நேருக்கு நேரா இதையெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோயினும் நேரா ராஜாவை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லுவா. தான் பெத்த புள்ள இறந்து போயிட்டான், இன்னொரு புள்ள சாத்தான் கிட்ட போயிட்டான்னு அப்பாவும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சொர்க்கத்தோட தாத்தா சிரிச்சுக்கிட்டே அங்க வராரு. யோ, என் புள்ளையே இறந்து போயிட்டான், நீ என்னையா கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கிற? பதிலுக்கு அந்த தாத்தாவும், உண்மையாவே ஹீரோ இன்னும் இறந்து போகல, நான் கொடுத்த மந்திர பலத்தால என்னதான் ஹீரோ இறந்து போனாலுமே மறுபடியும் திரும்ப வருவான். இத கேட்டதுமே அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நேரத்தை வீணாக்க வேணா, கண்டிப்பா ஹீரோ வில்லன் கோட்டைக்குள்ள தான் இருப்பான், அந்த இடத்துக்கு போய் அவன் கூட சண்டை போடலான்னு சொல்லி எல்லாருமே படைகளை கூட்டிக்கிட்டு அங்க கிளம்புறாங்க. இதே டைம்ல வில்லன் கூட இருக்க தம்பி மறுபடியும் பூஜைகளை பண்ணி சாத்தானோட சக்திகள் எல்லாத்தையுமே தனக்கு சொந்தமாக்கிட்டான். பக்கத்திலேயே சங்கிலியால ஹீரோவோட உடம்பும் கட்டப்பட்டிருக்கு. அந்த தாத்தா சொன்ன மாதிரியே ஹீரோ இன்னும் சாகல. இத கவனிக்கிற வில்லனும், கண்டிப்பா ஹீரோ உடம்புக்குள்ள மந்திர பலம் இருக்கு, நம்ம நினைச்சாலுமே அவனை கொல்ல முடியாது, நீ பண்ண வேண்டிய கடைசி வேலை இதான் சொல்லி இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்கு வராங்க. உள்ள வந்து பார்த்தா எக்கச்சக்கமான மனுஷனோட எலும்பு கூடுகளா இருக்கு. இது என்ன மாதிரி இடம்னு தம்பியும் கேள்வி கேட்க பதிலுக்கு அந்த வில்லனும், இத வச்சுதான் நரகத்தோட கதவுகளுக்கே திறக்க முடியும். அப்படின்னா இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்க உடனே வில்ல பையனை பாருங்க, டக்குன்னு தன்னோட கத்திய வச்சு நம்ம தம்பிகார உடம்புல ஒரே குத்து. ஏண்டா, நான் சொன்ன எல்லாத்தையுமே இவ்ளோ நம்புற? அந்த அளவுக்கு நீ முட்டாளா? இவ்ளோ நேரமா நான் போட்ட பிளான் எல்லாமே ஓ மூலமா நரகத்தோட கதவுகளை திறக்கணும்
காரணம் தான். இப்பதான் தம்பிகரனுக்கு தான் பண்ண தப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. நம்ம தாத்தாவும் ஹீரோயினும் வில்லன் கோட்டைக்கு டெலிபோர்ட்டல் மூலமா வந்துருவாங்க. சங்கிலியால கட்டப்பட்டிருக்க ஹீரோவை காப்பாத்திட்டு வில்லனை தேடிக்கிட்டு இருக்க இதே டைம்ல அந்த தம்பிகாரா இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வில்லன் காட்டின கற்பனையான உருவங்களை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. முதல் முறையா ஹீரோவோட அப்பா தான் நட்சத்திர கடவுளை கொல்ற மாதிரி பாத்திருப்பான். ஆனா இப்ப பாக்கும்போது உண்மையாலுமே நட்சத்திர கடவுளை கொன்னது இங்க இருக்க அந்த வில்லப்பையன் தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான். நல்ல வேலையா அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் தாத்தாவும் உள்ள போந்து தம்பியோட உயிரை காப்பாத்திட்டு அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா கோட்டைக்குள்ள இருக்க வில்லனுக்கு நரகத்தோட கதவுகளை திறக்கிறதுக்கான போதுமான அளவு பவர் கிடைச்சிருக்கு. அதை வச்சு இவனும் கதவுகளை திறக்க இத பாக்குற தாத்தாவும் ஹீரோவும் எப்படியாச்சும் அதையெல்லாம் தடுக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. சடனா போன்னு பார்த்து வில்லனும் அவனோட ஆளுங்களும் சண்டைக்கு நிக்கிறாங்க. தாத்தாவும் வில்லன் கூட சண்டை போட வர எதிரிகள் கூட ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுல ஒருத்தன் தம்பிகாரன் கதையவே முடிக்கலாம்னு ஓடி வர அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா உள்ள போந்து தம்பியோட உயிரையே காப்பாத்துறா. நேருக்கு நேரா இதையெல்லாம் பாக்குற தம்பிக்கு மனசளவுல வேதனையா இருக்கு. ஏன்னா இவன் ஒரு சீன்ல ஹீரோயினையே அடிச்சிருப்பான், ஆனா இப்ப அவளே தம்பியோட உயிரை காப்பாத்திருக்கா. இந்த விஷயத்த பார்த்து ஹீரோவுக்கு செம்ம கடுப்பு. ஓங்கி தாங்கி ஒரு அட்டி அடிப்பான் பாருங்க, சண்டைக்கு வந்த காவலர்களே கொடூரமா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அடிப்பட்ட ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து உன்னை காப்பாத்த சொல்லி யார் கேட்டா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் கேப்பான். இந்த பாரு, உங்களை காப்பாத்துறது மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு வேலை, அதுக்காக மட்டும்தான் சொர்க்கத்தை விட்டு நான் இந்த பூமிக்கே வந்தேன். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு பாவம் ஹீரோயினும் அதே இடத்துல காத்தோட காத்தா மறைஞ்சு இறந்து போயிடுவாங்க. தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு தம்பிக்கு இப்பதான் ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. தாத்தா வேற வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார்ல, நம்ம ஹீரோ வேற ஏற்கனவே எக்கச்சக்கமான கோபத்துல இருக்கான். அந்த கோபத்திலேயே தான் கிட்ட இருக்க மந்திர கோல எடுத்து வில்லனுக்கு நேரா விட அவன் அடிபட்டு தொப்புன்னு விழுந்துருவான். உடனே தம்பியும் நரகத்தோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, அதை மூடணும் அப்படின்னா நீயும் நானும் வானத்துக்கு பறக்கணும். உடனே தம்பியும் ஹீரோவை தூக்கிட்டு நேரா வானத்துக்கு வரான். நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுகிட்டேன், கண்டிப்பா இந்த உலகத்தை காப்பாத்த நீ மட்டும் தான் சரியான ஆளு. எனக்கு இப்ப கூட ஒன்னு மட்டும் தெளிவா புரியுது, நான் எவ்வளவுதான் தப்பு பண்ணிருந்தாலும் கூட இப்ப வரைக்குமே நான் உன்னோட தம்பி தான். ஆனா என்னால எப்பயுமே குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது, என் ரெக்கைகளை நான் உனக்கு தரேன், இந்த உலகத்தை நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேச்சையும் மீறி தன்னோட பவர் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு பாவம் அந்த தம்பி அங்க இருக்க இருள்குள்ளேயே மாட்டி இறந்து போயிடுவான். தம்பி உடம்புக்குள்ள இருந்த பவர் வந்ததாலேயே நம்ம ஹீரோ இப்ப ஒரு முழு கடவுளா மாறிட்டாங்க. உடனே இந்த இடத்தை விட்டு நேரா சொர்க்கத்தோட கதவை திறக்க அதுக்குள்ள இருந்து கடவுள் எல்லாருமே பூமிக்கு வந்து வில்லன் தான் இந்த பூமியவே அழிக்க பார்த்திருப்பான் இல்லையா, அதனால அவனோட மந்திர கோட்டையவே நெருப்ப வச்சு எரிச்சு கொடூரமா சாகடிக்குது. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாகுது. அடுத்து நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்க, என்னதான் ஹீரோ ஒரு கடவுளா இருந்தாலும் கூட தான் அப்பா தாங்கிட்ட பொய் சொல்லிருப்பார்ல, அந்த வழியை தாங்க முடியாம இப்ப வரைக்குமே தனிமையில ஒரு சாதாரண மனுஷனா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த உலகத்துக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அந்த நேரத்துல இவன் ஒரு நட்சத்திர கடவுளா மாறி சொர்க்கத்தோட கதவை திறப்பான், மக்கள் உயிரை காப்பாத்துவான்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பபாய்.